13 சோக்கரா இருந்தா எப்படிப்பா அடிக்கிறது? அக்கா அக்கா குடிக்க தண்ணி கொடுங்கக்கா. குடிக்கிற தண்ணிய செடிக்கு ஊத்திக்கிட்டு இருக்கீங்க. பெண்ணே உனக்கு தண்ணி குடிக்கவா? கொஞ்சம் மாலை உள்ள வரத்துல மோன் தரல. அக்கா எனக்கு வயிறு வலிச்சுட்டே இருந்துச்சு, தண்ணிய பார்த்தோன்னா குடிக்கணும்னு தோணுச்சுக்கா. ஐயோ என்ன திரும்ப வயிறு வலி வந்துச்சா? ஆமாக்கா காலையில ரொம்ப பசிச்சுச்சு, சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரே வயிறு வலியா இருக்குக்கா. உனக்கு வேற கழுத இல்ல, நீ இந்த 1.5 வருஷமா சொல்லிட்டு இருக்க. போய் ஒரு நல்ல டாக்டரை பார்க்கலனா அதை செய்யறது கிடையாது. நான் நாளை என் உடம்பு பார்க்காமையா இருக்கேன், பார்த்துட்டு தான் இருக்கிறேன். வீட்டில் நானும் காலையில் எழுந்திரிச்சோடனே வெறும் வயத்தில் பட்டர் சாப்பிட்றேன், வெந்தயத்தை ஊற வச்சு வெந்தயம் சாப்பிட்றேன், இளநி குடிக்கிறேன். இப்படியே இந்த வாரம் ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஒரு வாரத்துக்கு சரியாயிரும், ஒரு வாரம் இந்த மாதிரி கன்டினியூஸாக சாப்பிட்டா சரியாயிடும். அதுக்கப்புறம் ஏதாவது நான்வெஜ் காரமாக சாப்பிட்டா திருப்பி வயிறு வலி வந்துடுது. அதானே இந்த பொண்ணுங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனையே இதுதான். நமக்கு ஒன்றுனா போய் பார்க்குறதே கிடையாது. இதே உங்கள் வீட்டுக்காரு ஒன்று பிள்ளைக்கு ஒன்றா தூக்கிட்டு குடுக்குதுன்னு ஓடுது. பெண்கள்ல 50% பெண்களுக்கு மேல உடம்புக்குள்ள 80% நோய் வந்த பிறகுதான் போய் டாக்டரே பாக்குறாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்து என்ன பிரயோஜனம்? அதுக்கப்புறம் தான் அது கேன்சர் கட்டி அது இதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் இறக்குற மாதிரி சூழலே உருவாயிருது. அதனால முதல் நம்ம உடம்பை பார்த்துக்கணும் சன்னியா. நம்ம நல்லா இருந்தால் நம்ம குடும்பத்தை பார்க்க முடியும். நீயே யோசிச்சு பாரு. அதனால நம்ம நமக்கு ஒன்று முடியலைன்னா போய் டாக்டரை பார்க்கறது தப்பு கிடையாது. ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிட்டு வர்றது தான் சன்னியா சரியாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற பொண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கை வைத்தியம் பார்க்குறத விட்டுட்டு டாக்டரை போய் பார்த்து மருள் மாத்திரை வாங்கி சாப்பிட பாருங்க.13 சோக்கரா இருந்தா எப்படிப்பா அடிக்கிறது?